அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வாயிலாகவும் சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். அந்த வகையிலே தயா விளக்க விண்ணப்ப வெண்பா பாடல் எண் 4வது பாடல், 24/5/1992 வைகாசி மாதம் 11ஆம் நாள் வெளியிட்ட சொற்பொழிவு. இன்று தயா விளக்க விண்ணப்ப வெண்பாவில் 4வது செய்யலுக்கு விளக்கம் காண திருவருள் கிடைக்க பெற்றுள்ளோம். இவ்விளக்கம் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? அகண்டமான பரம்பொருள் தலைநடு இடத்தை விளங்கி கொண்டுள்ளார். அவரது அருள் ஆற்றலாலே அங்கிருந்து வருவதுதான் விளக்கம். அருட்பிரகாச காட்டிய அருட்ஜோதியே இங்கு தயவு ஜோதியாக வெளிப்படுகின்றது. திரு அருட்பாக்கள் சத்விசாரத்திற்கு உதவுவதாகவும் தயவுப்பாக்கள் அனுபவ வாழ்வுக்கு உதவுவதாக உள்ளன. இவ்வுண்மையினை சின்மயபுரம் தயவாலயத்தில் கிழக்கு சுவரில் அருட்பாவும் மேற்கு சுவரில் தயவுப்பாக்களும் எழுதப்பட்டுள்ளன. அருட்பா சத்விசாரத்தால் இறையுண்மையை உணர்ந்து உள் ஒளியோடு ஒன்றி நிற்பதற்கும் தயவுப்பாக்கள் அந்நிலை நின்று வாழ்வதற்கும் உதவுகின்றது. தயவு ஒளிநிலை நின்றே தயா விளக்க விண்ணப்ப வெண்பா தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4வது செய்யுள் அருள் அனுபவ நிலைகளில் 4வது நிலையை சுட்டுவது. தேக நிலையிலிருந்து 4 நிலைகள் கடந்து அகநிலையில் அடங்கி போவதையே முடிவாக கொண்டனர் முன்னோர். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 நிலைகளில் சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம் என்னும் அருள் அனுபவங்களை பெறலாம். சாலோகம் என்பது மெய்யறிவினால் காண்நிலை. சாமீபம் என்பது அகம் விளங்கும் கடவுள் உண்மையை நெருங்கி சார்ந்து கொள்ளுதல். சாரூபம் என்பது சாரூபம் உள் விளங்கும் பரம்பொருளின் புற வடிவையே பற்றி கொண்டிடுதல். சாயுச்சியம் என்பது கடவுளோடு அகம் கலந்து மறைதல் என்பதாகும். இதுவரை தோன்றிய எல்லா வகையான சாத்திர தோத்திர உபாய நெறிகள் கொண்ட முடிவு கடவுளோடு ஐக்கியமாவதே ஆகும். இன்று சத்விசாரத்தால் உண்மையை உணரும்போது அதுவாகி விளங்கும் தன்மையை உணர்கின்றோம். அதனோடு இயற்கையாகவே பிரிவர விளங்கி கொண்டுள்ளோம். இந்த பிரிவற்ற தன்மையே சாயுச்சியம் ஆகும். வள்ளல் பெருமான் இவ்வனுபவ விளக்கங்களை ஞானசரியை என்ற தலைப்பில் 28 பாடல்களில் விவரித்துள்ளார். இப்பாடல்கள் அனைத்தும் ஒன்றையொன்று தொடர்ந்து அந்தாதியாக அமைந்துள்ளன. இப்பாடல்கள் மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கு உபாயமாக வழங்கப்பட்டுள்ளன. இன்று சாயுச்சியம் என்பது நமது முதல் நிலையாக உள்ளது. அன்று வாழ்ந்தவர்கள் இந்த சாயுச்சிய நிலையை பெறுவதே பெறலறிய நிலையாக கண்டனர். அருணகிரின் ஆதரம் துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தை யுற்று அடைவேனோ என வேண்டுவதை உணரலாம். அவர் வேண்டியவாறு சுக வடிவம் கிளிவடிவம் பெற்று அம்பிகையின் கையில் இடம்பெற்றார். வள்ளல் பெருமான் பெற்ற அருள் வடிவம் திரிதேக சித்தியோடு வாழும் தன்மை கொண்டதாகும். இக்கருத்தை வள்ளல் பெருமான் சுத்த வடிவும் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவு நிறைந்தோங்கு சித்தனுமோர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் இங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தான் திருவருட்பா என்று விவரிக்கின்றார். இப்பாடலின் வாயிலாக வள்ளல் பெருமான் தான் பெற்ற திரிதேக சித்தி நிலையை விவரிக்கின்றார். அவரது புற உடல் சுத்த தேகமாகவும் அக ஆன்ம நிலை ஞான தேக வடிவும் உயிருணர்வு நிலை பிரணவ தேக நிலையாகவும் பெற்று எங்கும் எப்போதும் அவரது அருள் விளையாடல் நடைபெற வாழ்ந்து கொண்டுள்ளார். அவரே இன்று சுத்த சன்மார்க்க நெறியை நம்மில் தயவு நெறியாக அகமிருந்து விரிந்து வாழும் அனக நெறியாக வெளிப்படுத்துகின்றார். 4. கண்ட வெளியெல்லாம் அற்புத பேரொளியை பிண்டான்மா உண்ணின்று பீடுறக் கொண்டாள் தயவு ஒளி விளக்கே தான சுக வாழ்வே வயவு பெற வந்தே துவாய். அண்ட வெளியெல்லாம் அற்புத பேரொளியை என்பது பாடலின் முதல் வரியாகும். அண்டம் என்பது முட்டை வடிவம் கொண்டது. இம்மகா பிரபஞ்சம் ஒரு பேரண்டமாக விளங்குவது. அதில் கோடிக்கணக்கான சிற்றண்டங்கள் ஜோதிக்கோள்கள் நிரம்பியுள்ளன. அத்திப்பழம் ஒன்றில் எண்ணற்ற சிறு விதைகள் நிரம்பியுள்ளதைப் போல இம்மகா பிரபஞ்சத்தில் அண்டங்கள் நிரம்பியுள்ளன. அத்தனை அண்டங்களிலும் நிரம்பி விளங்குவது இறைவனின் பேரொளியாகும். அந்த ஒளி எப்படிப்பட்டது? அற்புதமானது, அதிசயமானது. சாதாரண ஒளியை கொஞ்சம் தொலைவிலிருந்து காணலாம். வான்வெளியில் எண்ணற்ற விண்மீன்களை காண்கின்றோம். சில நேரங்களில் விண்மீன்கள் இல்லாத நீல வானத்தை காண்கின்றோம். அதிலும் விண்மீன்கள் உள்ளன. அவையெல்லாம் எத்தனையோ ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளன. ஒளியின் வேகம் ஒரு நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஒரு ஒளி ஆண்டு என்பது
186,000 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24 இன்ட்டு 365 மைல்களாம். பல ஒளியாண்டு தொலைவில் உள்ள விண்மீன்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அவ்வளவிற்கும் உள்ளீடாக பரவி நிற்பது அற்புத பேரொளியாகும். அற்புதம் என்ற சொல் அன்பு என்ற சொல்லின் அடிப்படையில் அமைந்தது. அன்பு என்ற சொல் இறைவனின் அடிமுடி உண்மையை உணர்த்துவது. அன்பு வடிவான பரம்பொருள் அகண்ட வெளியெல்லாம் நிரம்பி விளங்குகின்றார். இந்த அன்பு வடிவான இறைவனை சிவம் ஆகக் கண்டனர் சைவர். அன்பு வேறு, சிவம் வேறு அல்ல. உண்மையை உணராதவர் அப்படி இரண்டாக கண்டனர். இக்கருத்தை திருமந்திரத்தில் அன்பு சிவமின் இரண்டென்பார் அறிவிலார், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமய சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. மீண்டும் ஒருமுறை, அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாகும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்றுரைக்கின்றார். அகண்ட வெளி எவ்வளவு பெரியதோ அவ்வளவிலும் ஒரே மாதிரியாக நிரம்பியுள்ளார். சூரிய ஜோதியின் ஒளியும் சூடும் நமக்கு உதவுவதாக உள்ளது. சூரியனுக்கு அருகில் உள்ள புதன் அதிக சூடு உடையது. சுக்கிரனும் அதிக உஷ்ணம் கொண்டதாக உள்ளது. பூமி ஒன்றே ஜீவர்களின் வாழ்வுக்கு உகந்ததாக உள்ளது. தயாஜோதி ஆண்டவர் எல்லா இடத்தும் எக்காலத்தும் ஒவ்வொரு அணுவிலும் பூரணமாக நிரம்பியுள்ளார். பிண்டான்மா உன் நின்று பீடுறக் கொண்டாள் என்பது பாடலின் இரண்டாவது வரியாகும். பிண்டம் என்பது பிரிக்கப்பட்டது, பிள்ளப்பட்டது ஆகும். மனிதன் கடவுள் பெருநிலையிலிருந்து பிரிக்கப்பட்டவன், தந்தையின் ஆன்ம நிலையிலிருந்து பிள்ளப்பட்டவன் என்பதனால் பிள்ளை என்கின்றனர். அகண்ட வெளியெல்லாம் நிறைந்து விளங்கும் பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாவின் உள் நின்றும் தெய்வமாக இருந்து ஆண்டு வருகிறார். கொண்டாள் என்ற சொல்லை வெண்பாவில் பெண்பாலில் அமைந்ததாக கொள்ளக்கூடாது. அதனை கொண்டு பிளஸ் ஆள் என பிரித்து கொண்டு ஆள்கின்றவர் என பொருள் கொள்ள வேண்டும். அண்டாண்டங்களையும் அண்ட சராசரங்களையும் ஆள்பவர் அண்டன் ஆவர், அண்டன் ஆண்டவர். அவர் எப்படி விளங்குகின்றார் என்பதை மூணாவது வரியில் காண்போம். தயவு ஒளி விளக்கே தான சுகவாழ்வே என்கின்றார் இறைவன். தயவு ஒளி விளக்காக தலைநடை இடத்தையே விளங்கி கொண்டுள்ளார். இக்கருத்தை தயவுப்பா ஒன்றினால் உணரலாம். எல்லாம் ஆனதெதுவென்றேன் இதுவென்றறினி என்றின்று சொல்லார் உள்ள துண்ணின்றே சுட்டியுணரத் தோன்றிட்டு வில்லாம் தேகத்துயிர்க்குயிராய் மேவி உள்ளதது தயவாய் நல்லாளாகி நான் வாழ நாளும் தயவு செய்கிறதே. இப்பாடலில் எல்லாமாகி விளங்கும் பரம்பொருள் தயவு என உணர்த்தப்படுகிறது. புறநிலையிலிருந்து மன அறிவை கொண்டு காணும்போது பலவேறு பொருள்கள், ஆற்றல்கள், அனந்த வண்ண பேதங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. தலைநடு விளங்கும் தயவு கண் கொண்டு காணும்போது எல்லாமே தயவின் விரிவு என்று உணர்கின்றோம். ஓரணு தெய்வ கண்ணினர் உணர்வுவர் தேரார் பூதத் திரட்சியுளனோர் மணிமேகலை என்ற பாடல் வரிகளால் அகம் விளங்கும் தயவு ஒளியையே கண்ணாக கண்டு கொண்டு காணும்போதுதான் கடவுட்காட்சியை காண இயலும். மற்றபடி பச்சை கண்ணாடி, தூரதிருஷ்டி கண்ணாடி போன்றவற்றால் கடவுளை காண இயலாது. அகண்டமாய் விளங்கும் ஜோதியே சுருங்காதே சுருங்கி உள் ஒளியாக விளங்குகின்றது. அது அனாதிகாலமாக எங்கும் உள்ளது. எங்கும் நிறைந்த ஒன்றை சுருங்காதே சுருங்கி தயவு ஒளி விளக்காக நம்மில் விளங்கி கொண்டுள்ளது. அதுவே உயிர் உணர்வாக உடலாக விரிந்து விளங்குகின்றது. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. திருமந்திரம் என்பதனாலும் உணரலாம். ஆதியாய் எங்கும் நிறை ஜோதியாய் விளங்குவது இறையுண்மை. அது சுருங்காத தன்மை கொண்டு விளங்குவது. அதுவே சுருங்கியதாக தோற்றி நமக்கு உண்மையை உணர்த்துவது. தேக நிலையிலிருந்து உணரும்போது ஜோதியே சுடரே விளக்கே என உள்வழியில் அடங்கச் செய்தது. நிறவி அழல் உருவாய் நீண்ட விழிகானின் அரவணையான் ஆகும் உடம்பு அவ்வைக்குரல் என்பதனால்
இறைவன் அழல் வடிவானவன், ஜோதி வடிவானவன் என்பதை உணரலாம். முன்னோர்கள் அகம் விளங்கும் ஜோதியை சாதாரண விளக்காக கண்டனர். வள்ளல் பெருமான் அருள் விளக்காக கண்டார். அருள் விளக்க மாலையில் அருள் விளக்கே அருச்சுடரே அருஜோதி சிவமே என போற்றுவதையும் உணரலாம். இன்று தயவின் மூலம் நிறை உண்மையை உணரலாம். தயவுப்பாவில் தயா விளக்க மாலையில் தயா ஒளி விளக்கே தயா பரஞ்சுடரே தயா பெருஞ்சோதி என் அரசே என போற்றப்படுவதே தயவு ஒளி விளக்காக விளங்கும் தன்மையை உணரலாம். தயவு ஒளி விளக்கன் முன் நின்று வேண்டி வேண்டி அதுவாகி நிற்றல் சத்விசாரத்தின் முதற்படியாகும். பின்பு அந்நிலை நின்று விரிந்து தயவோடு வாழ்தல் பரபுகாரணியாக வாழ்வு ஆகும். தான சுக வாழ்வே என்பது இன்ப வடிவம் என்றும் அழியாத ஆனந்த வடிவம் பெற்று வாழ்வதற்கு உதவுவது தயவு ஆகும். முன்னோர்கள் திரிவேக சித்தி இன்ப வாழ்வை உணர்ந்து இருந்தனர். அதனை அகநிலையில் பெற்று அடங்கி போயினர். பெரிய புராணம் பாடிய சேக்கிழாரும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்கிறார். இப்பாடலில் நிலவு, ஜோதி, நீர் மூன்றும் ஞானதேகம், பிரணவதேகம், சுத்ததேகம் என்ற நிலைகளை உணர்த்துவதாகும். இப்பாடலின் கடைசி வரியில் வாழ்த்தி வணங்குவாம் என்பதில் வாழ்த்தி வணங்கி திருவடியில் அடங்கி போயினர். இன்று தயவு நெறியில் வணங்கி வாழ்த்தி வாழ்வு பெற வழிகாட்டப்படுகின்றது. தான சுக வாழ்வு என்பது முக்தி என்ப அழியாத பேரின்ப வாழ்வு ஆகும். அதனை வணங்கி வாழ்விக்க வந்தது தயவு நெறியாகும். பயவு பெற வந்தே துவாய் என்பது செய்யுளின் நான்காவது வரியாகும். பயவு என்பது வலிமை என்ற பொருளை தருவதாகும். திருதேக சித்தி இன்ப வாழ்வை பெறுவதற்கு வேண்டிய பேராற்றலை எனக்கு வழங்கி வாழ்விப்பாய் என விண்ணப்பிக்கப்படுகின்றது. இதுவரை மனிதன் செய்த முயற்சியாலும் தவ யோக வாழ்வினாலும் பெற்ற ஆற்றல்கள் எல்லாம் இறையருள் ஆற்றலில் ஒரு அற்பக்கூரே ஆகும். யாரும் இறைவனின் முழு ஆற்றலை பெறவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் இறைவனின் பூர்ண அருளாற்றலை பெற்றுக்கொண்டார். பூர்ண அருளை பெறவே மனிதனுக்கு மனம் என்ற உணர்வு வழங்கப்பட்டுள்ளது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் இந்த மன உணர்வு கிடையாது. ஓரறிவு முதல் ஐயறிவு வரை வெறும் புலன் உணர்வாக செயல்படுவது. மனிதனில் ஆறாவது அறிவு மன உணர்வாக செயல்படுகின்றது. ஆதியில் மனித மனம் இருள் நிறைய மனமாக இருந்தது. அறிவு விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியுற மாயை திரைகள் விலக இறை உண்மையை உணர இயலும். மன அறிவு பூரண வளர்ச்சி பெற்று இறை உண்மையை உணரும் பக்குவம் பெறுகிறது. அசுத்த மனம் அவா வெகுளி மயக்கம் போன்றவற்றால் அலை உருகின்றது. இன்பதுன்ப அனுபவங்களை எல்லாம் ஏற்று மேனிலை உருகின்றது. அசுத்த மனம் குரங்கு தன்மை கொண்டதாக சொல்லப்படும். மனம் பக்குவமடைந்து மௌனமாகி மோன நிலை உறும்போது உள் வளர் ஒளியை கண்டுகொள்ளும். ஞானத்தின் எல்லை மௌனமாகும். மனம் சுத்தமடையாத போது எதையெதையோ செய்ய எண்ணி அற்பமான பலன்களை பெற்று முடிவில் அடங்கி போகவே செய்தனர். இறைவனின் அருள் அருவமாக விளங்குவது. அணுமுதல் அகண்ட வெளியெல்லாம் நிறைந்து விளங்கும் அருள் அருவமாக உள்ளதேயாகும். அணுவடிவில் கடவுள் உண்மை பூரணமாகவும் நித்தியமாகவும் சதா விளங்கி கொண்டுள்ளது. இவ்வுண்மையை சுத்த மனம் ஒன்றினால்தான் உணர இயலும். சுத்த மனம் அருள்மயமானது. சாதாரண மனம் நினைப்பு மறப்பு உடையது. சுத்த மனம் நினைப்பும் மறப்பும் அற்றது. பூமியில் வாழும் நமக்கு இரவு பகல் உண்டு. பூமியை கடந்து சூரியனை அடைந்து விட்டால் இரவு பகல் எதுவும் இல்லை. அதுபோல தேக நிலை கடந்து அக ஒளி நிலை நின்று வாழ்வதே இராப்பகல் இல்லா இடத்திருந்து வாழும் வாழ்வாகும். இராப்பகல் இல்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் பாடுவதை உணரலாம். பக்குவி அகராகாச நிலை நின்று சுத்த தயவாக நித்தியமாக வாழ்வான். ஒவ்வொரு மனிதனும் வள்ளலார் பெற்ற உன்னத நிலையை பெற்று வாழவே ஆணை செய்துள்ளார். நாம் கேட்கும் முன்னரே நமக்கு அதை அக ஆன்ம நிலையில் வழங்கியுள்ளார். அறியாமையினால் நாம் பெற்றிருந்தும் பெற்றுக்கொள்ளாதவராய் இருந்தோம். ஆண்டவர் இயற்கை உண்மையாக அகநிலையிலும் இயற்கை விளக்கமாக எல்லா பொருள்களாகவும் உயிர்களாகவும் விளங்க இயற்கை இன்பமாம் திரிவேக சித்தி நிலையாகவும் விளங்குகின்றார். நாம் யாரை பார்த்தாலும் கண்ணில் காண்பது எல்லாம் தேக வடிவம்தான். அகநிலையில் நித்தியமான ஆண்டவர் உண்மை விளங்கி கொண்டுள்ளது. அவர் முன் இருந்து நாம் விண்ணப்பம் செய்கிறோம்.
விண்ணப்பம் என்பது விண் பிளஸ் அப்பம், விண் பிளஸ் அப்புதல். அப்புதல் என்றால் ஒட்டுதல் என்பது பொருள். சுத்தமான மனத்திலிருந்து விண்ணப்பங்களை வீசுகிறோம். அது இறைவன் திருவடியில் ஒட்டி நாம் அதுவாகி வாழ்தல் வேண்டும். விண் பிளஸ் அப்பு. வானப்பூ என்பது விண்மீன். மனிதன் சாதாரண ஜோதி அல்ல, தயா பெருஞ்சோதி, நட்சத்திரமாக விளங்குபவன். சிதாகாச வெளியில் தகராகாச நிலையில் இருந்து எல்லாவற்றையும் ஆள்பவர் பரம்பொருள். தகர் என்றால் ஆடு என்று பொருள். ஆடு என்பது விலங்கு அல்ல, ஆடுதல் என்று பொருள். ஆட்டுத்தலைவர், மாட்டிடையன் என்றெல்லாம் இறைவனை குறிக்கின்றனர். மாடு என்றால் அருள் என்று பொருள். இறைவன் தயவு ஒளிமயமாக நம்மில் இருந்து வாழ்விக்க உள்ளார். அவர் எப்போதும் நம்மை வாழ்விக்க தயாராக உள்ளார். நாம் அவரை நேர்முகமாக கேட்டு பெறுதல் வேண்டும். இன்று வைகாசி மாதம் 11 நாள். வடலூரில் வள்ளல் பெருமான் தயா தர்மசாலையை துவக்கி வைத்த நன்னாள், இறையொருள் முழுமையாக வெளிப்பட்ட நாள், ஞானசபையில் ஜோதியாக கண்டது, தர்மசாலையில் அருள் மயமாக வெளிப்பட்டு விளங்குகின்றது. அருள் அருவமாக இருந்து செயல்படுகிறது. அக நிலையிலிருந்து ஆண்டவர் இன்று ஆழ்கின்றவராக வள்ளல் வடிவில் விளங்கி கொண்டுள்ளார். இதுவரை இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவும் பெயரும் இல்லை. இப்போது அருட்பிரகாச வடிவும் பெயரும் பெற்று விளங்குகின்றார். ஆண்டவருக்கோ 5 உண்டு. அவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. அருளல் அருவ நிலையில் செயல்படுவது வள்ளல் பெருமானோ 6 செய்பவராக நிலையான வடிவும் பெயரும் கொண்டு விளங்குகின்றார். இறைவன் பிரவாயாக்கை பெரியவனாக விளங்குபவர் வள்ளல் பெருமானோ இரவாயாக்கை சிறியவனாக விளங்குகின்றார். இன்று இறைவனே சிறு மா மனிதனாகி நித்திய வடிவோடு வாழ வந்துவிட்டார். அகமிருந்து விரிந்து அனகமாக வாழும் நெறியை வழங்கிவிட்டார். மா என்றால் 1/20, காணி என்றால் 1/80, மாகாணி என்பது 1/20 பிளஸ் 1/80 1/16 ஆகும். மா பெருஞ்சோதியை குறிக்கும். 1/20 என்பதை ப என எழுதுவர். மனிதன் பகர வடிவத்தாலத்தே ஒளி வண்ணமாக விளங்குபவர். அந்த ஒளி நிலையில் இருந்து வாழும் மனிதன் விண்ணிலிருந்து வாழ்பவன் ஆகின்றார் வள்ளல் பெருமான். தனித்தலைமை பெரும்பதிக்கு முதல் பிள்ளை நானே, மூத்த பிள்ளை நானே என்றார். அக நிலையிலிருந்து வாழும் எல்லோருமே முதல்வர்கள் ஆவர். வடலூரில் தர்மசாலையில் ஆண்டவர் அருள் வெளிப்பட்டது வைகாசி 11 ஆகும். சின்மயபுரத்தில் அனுபவத்திற்காக வெளிப்பட்ட தயா தர்மசாலை வைகாசி 21 உருவானது. 21 என்பதில் 2, 10, 1 ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றுபட்டு விளங்கும் உண்மையை உணர்த்துவது. அருளால் கண்ட உயிர் விளக்கத்திற்கு மட்டும் உதவியது. தயவால் கண்டது உயிர், உணர்வு, அறிவு, விளக்கம், அனுபவம் எல்லாவற்றுக்கும் உதவுவதாகும். வடலூரில் திருநீக்கி அருட்பெருஞ்சோதி காட்சியும் தர்மச்சாலையில் உயிர் விளக்கமும் மேட்டுக்குப்பத்தில் ஆன்ம அனுபவ விளக்கமும் பெறுகின்றோம். இறை உண்மையை நித்திய தீபமாக வெளியில் எடுத்து வைத்து வழிபட ஆணையிட்டார். தயவு என்னும் திறவுகோலை நம் கையில் கொடுத்து அவரது அருட்பேரையும் அனுபவத்தையும் வழங்கி வாழ்விக்க உள்ளார். இப்போது இந்த தேகத்தில் இருக்கிறேன், இனி எல்லா தேகங்களிலும் புகுந்து கொள்வேன் என்றார். அதன்படி எல்லா ஆன்மாக்களிலும் அந்த க்ஷணமே புகுந்து கொண்டார். 1874 ஜனவரி 30 நாள் வள்ளல் பெருமான் திரிவேக சித்தி நிலையை பெற்றுக்கொண்டு அகண்ட வெளியெல்லாம் நிரம்பி ஒவ்வொருவரின் சித்தி வளரகத்தும் புகாமல் புகுந்து கொண்டார். தயவே நமக்கு பேருபதேசமாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது திருவிளக்கு வழிபாடு அதிகரித்துள்ளது. அதுவே தயாவொளி விளக்காக தயவு வழிபாடாக வரும்போது மேலும் நன்மைகள் பெருகும். முன்பு உபாயம், செயல், நெறிமுறைகள் கூட அகநிலையில் அடங்கி போகவே செய்தன. எனவே மற்ற எதிலும் பற்று கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தப்படுகிறது. வள்ளல் பெருமான் சிதம்பரத்தில் இறைவனை வேண்டும் போது அவருக்கு உத்தரஞான சிதம்பரமாகிய வடலூர் காட்டி கொடுக்கப்பட்டது. வள்ளல் பெருமான் அகநிலையிலிருந்து வாழும் வாழ்வு பெற்றார். தவயோக முறைகளும் சக்தி சித்திகளும் முடிந்த முடிவு அல்ல. மனம் தயவுமயமாகி என்றும் வாழ்தல் வேண்டும். சுத்தம் என்பது கடவுள் நிலை, அதனின்று விரிந்தது ஆன்ம நிலை. கடவுள் நிலை த ஆகவும் ஆன்ம நிலை ய ஆகவும் ஆன்ம நிலை நின்று வாழும் வாழ்வு ஊ ஆகவும் விளங்குகின்றது. இருளில் விண்மீன்கள் தெரிகின்றன. பகலில் சூரிய ஒளியில் எல்லா விண்மீன்களும் மறைகின்றன. அதுபோல தயவு ஜோதியின் உதயத்தில் மற்ற கற்பனா கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மறைந்து ஒழியும். பிரிவினைகளும் சண்டை சச்சரவுகளும்
மறைந்து அமைதியான வாழ்வு சூழும். வான்வெளி நிறைந்த ஆண்டவரை அண்டன் என்று அவனே ஆக ஆன்ம அணு வடிவு கொண்டு விளங்கும் போது பிண்டன் ஆகியுள்ளார். இந்த பிண்டாண்ம நிலையில் தெய்வ ஒளி விளக்காய் விளங்கி நின்று தெய்வ ஒளிக்கதிர்களை அகண்ட வெளி முழுதும் செலுத்தி தெய்வ ஆட்சி பெறுகின்றது. இதனால் எவ்வுலகத்து எவ்வுயிரும் பக்குவ ஆன்ம நிலை அடைந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுவதாகும். இந்த முத்தி இன்ப வாழ்வை வாழ்வுதான் தான வாழ்வு எனப்படுகின்றது. முத்தி, மோட்சம், வீடு எல்லாம் முடிவற்ற பேரின்ப சித்தியோடு கூடிய நிலையான பெருவாழ்வை குறிப்பது. நம் சுத்ததயா சன்மார்க்கத்தில் இத்தயவு மயமான வாழ்வே தான வாழ்வு ஆகும். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தயவு.